வணக்கம் ஐயா. இங்கே இங்கே இப்போ நான் ஒரு இது புண்ணிய காரியம் பண்ணுறேன், இப்போ என் குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு நான் பண்ணுறது அது அப்படி பார்க்கக்கூடாது. நான் பண்ணுறது எனக்கு என்னுடைய பொண்ணோ பையனோ பண்ணால் அது அவங்களுக்கு அவங்கவுங்க சம்மந்தப்பட்ட காரணம். ரெண்டாவது அப்படி தான் பார்க்கணும்னாலுமே உங்களோட சேர்ந்து அவங்க நல்லா தானே இருப்பாங்க. அவங்க நல்லா இருந்தா தானே நீங்களும் நல்லா இருப்பீங்க. அதனாலதான் உங்களை அந்த அளவுக்கு உங்களை அவங்களுக்கு பயன்படுறோம். அந்த மாதிரி நீங்க செய்யற காரியம் அவங்களுக்கு பயன்படுதுன்னு சொன்னா அவங்க நல்லா இருந்தா நீங்க நல்லா இருக்க முடியும். அதனால நீங்க செய்யற பலன் வந்து இந்த மாதிரி இப்போ உள்ள இதுகளில் பயன்படும். இல்லை, சில பேர் சொல்கிறாங்களே இப்போ நான் வந்து நிறைய அன்னதானம் பண்ணுறேன், என்னுடைய ஃபேமிலி நல்லா இருக்கணும், என்னோடய குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு, இதை நான் பண்ணுறது எனக்கு மட்டுமா இல்லை என்னுடைய ஃபேமிலிக்கும் அது அந்த கர்மா நல்ல கர்மா அந்த குழந்தைங்களையும் காப்பாற்றுமா? நீங்கள் செய்கிறது உங்களுக்கு மட்டும்தான், பட் இருந்தாலும் உங்கள் நீங்கள் குழந்தைகள் நல்லா இருந்ததுன்னு நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதனால வந்து குழந்தைகள் நல்லா தானே இருப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி நீங்கள். இன்னொரு கேள்வி ஐயா, இப்போ வந்து இந்த ஆடு கோழி இதெல்லாம் வெட்டி சாப்பிட்றோம் இல்லையா, மீன் இதெல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டா கர்மா சேருமா? அதெல்லாம் சாப்பிட்டா உயிர் வதை பண்ணி சாப்பிட்றது நமக்கு அந்த பாடி பெயின் ஃபியூச்சர்லேயோ இல்லையப்போ அது கஷ்டப்படுற மாதிரி நம்மளும் கஷ்டப்படுவோன்ற மாதிரி சொல்கிறாங்க ஒவ்வொரு ஆர்கனைசேஷனில். அது நான்வெஜ் சாப்பிட்றது எல்லாமும் நிறைய சொல்லுவாங்க, அதெல்லாம் ரொம்ப போட்டு எடுக்க வேண்டாம். அதெல்லாம் வந்து செகண்டரி ஆஸ்பெக்ட்ன்ட்டு எடுத்துக்கிடுங்க, ப்ரைமரி ஆஸ்பெக்ட் கிடையாது. ப்ரைமரி ஆஸ்பெக்ட் வந்து இப்போ நம்ம மாலையில் நம்ம நடத்த போகிறோம், ஞானம் விடுதலைங்கிறது தான் முக்கியமானது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அப்புறம் மற்றதெல்லாம் ஒரு செகண்டரி ஆஸ்பெக்ட். இதெல்லாம் ஒரு சிலவங்க அப்படியெல்லாம் ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்கன்னு சொன்னால் அதை கூட நம்ம தப்புன்னு சொல்ல வேண்டாம், அதையும் கூட அப்படியே வந்து கேட்டுக்கிடுங்க, சரதானு சொல்லிக்கிடுங்க, அவ்வளோதான். அது ஒரு பெரிய நமக்கு என்ன வேணுமோ அதை பார்த்துக்கணும். இது மெயினானதை மட்டும் விட்டுறாது, மெயினாக உள்ளதை பிடிச்சிக்கிடுங்க. இது மைனர் திங்ஸ் எல்லாம் வந்து அவங்க சொல்கிற மாதிரி கூட ரைட்டுன்னு சொல்லி தேங்க்யூ.